கருப்பு கயிறு எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஃபியர் வருது அவங்களுக்கு. நினைச்சு நினைச்சு அவங்க திடீர்னு பாத்துட்டு பயப்படுற மாதிரி ஃபீல் பண்றாங்க. எங்கேயாவது அமைதியா இருக்காங்க, திடீர்னு அப்படின்லாம் பண்றாங்களா? அதெல்லாம் கண்ணு எதிர்க்க பார்த்தோம். அவங்க அப்படி வியர்டலா பிஹேவ் பண்ணது, அப்புறம் அவங்களுக்கு மந்திரி இப்பெல்லாம் பண்ணி இப்ப வச்சிருக்கோம். ஓகே மக்களே, சோ நாம வந்து ஆக்சுவலி வெளியே வந்திருக்கோம். ஏன்னா நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து ஒரு சாமி கும்பிடுற, இன்னைக்கு நேத்துமே ஒரு சாமி கும்பிடுறது நடந்துச்சு. 16th சாமி கும்பிடுறது, 16th வைக்கணும். ஆனா என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, அப்பா நம்மளை விட்டு போன நேரமும் அந்த இப்ப அந்த 16th நாள் சொல்லுவாங்கல்ல, அதுல அந்த நேரமும் அந்த செய்யணும் சாங்கிய செய்யற டைமும் வந்து சரியா சேரல. அந்த மாதிரி நேரத்துல அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்ததுனால கணக்கு பண்ணி பார்த்தா அந்த 16th டே வந்து ஓகேவா இல்ல, அதனால 13th டேவே பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி அந்த அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த சாமியே அவங்களே சொன்னாங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் நாங்க அரேஞ்ச் பண்ணி அந்த நடப்பு காரியம் சொல்லுவாங்களா, அது இந்த லாஸ்ட் 2 நாங்க அந்த விஷயமா பண்ணிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது உங்களுக்கு நாங்க காமிக்கிறோம். நாளைக்கு வந்து நமக்கு இன்னொரு சாமி கும்பிடுறது இருக்கு. ஸோ அதுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே போகலாம். ஏன்னா லக்கிக்கும் கொஞ்சம் ஃபீவர் மாதிரி, மூக்கு சளி அந்த மாதிரி கோல்ட் இருக்கு, அவங்களுக்கும் மெடிசன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான ப்ராடக்ட் பத்தி உங்ககிட்ட சொல்லணும் மக்களே. லவ் லேப் உடைய ஜாய் கன்வெர்டபிள் கார் சீட்டர். கார் சீட்டரை நம்ம கார்ல இன்ஸ்டால் பண்றது செம்ம ஈஸி மக்களே. இந்த கார் சீட்டர் பின்னாடி இருக்கிற இந்த கேப்க்குள்ள சீட் பெல்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை உள்ள விட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வெளியே எடுத்து லாக் பண்ணிக்கணும். அவங்களோட நீ வச்சு அழுத்து, பிரஷர் பண்ணு, இப்படி அழுத்து அழுத்து. ஓ இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்கானா? இப்படி எல்லாம் வீட்டுல எல்லாம் இருக்கு சாக்லேட். லக்கி அது உள்ள போடக்கூடாதுரா பாட்டு. நீ சாப்பிட்டு இல்லாம குழந்தை கொடுக்காத நடராத்திரில பண்ண. இரவு 2 அவங்க கிட்ட கதை கேட்டு இப்ப பசி எடுத்து சோறு சாப்பிட்டதுரா. டாடி என்னென்ன சம்பவம் எல்லாம் பண்ணாரு, அவர் எவ்வளவு பெரிய சாதனைகள் புரிச்சாரு, எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. ஓகே மக்களே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு, திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கதை எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்ப உட்காந்து பேசுறோம் உங்ககிட்ட. நாளைக்கு நான்வெஜ் சமைக்கிறது அதெல்லாம் இருக்கு. அப்பா கட்டி பிடிங்க.
ஓகே மக்களே, சோ மார்னிங்கே நம்ம வந்து வேக் அப் ஆயாச்சு. லக்கி பேபி நைட்ல செம்ம அமுக்குளோ, 7 o'clock. நீங்க எப்ப வேணா தூங்குங்கடா, என்னால தூங்க முடியாதுடா, நான் அம்மக்களை பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாங்க. ஃபைனலி நம்ம அப்பாக்கு எல்லா சாமி கும்பிடுறது 16th day வரைக்கும், 13th day வரைக்கும் சாமி வரைக்கும் முடிஞ்சிச்சு. சோ இப்ப அடுத்து வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான்வெஜ் சமைக்கிற டே. இன்னைக்கு வந்து நான்வெஜ் சமைக்கிற, அதுக்கு அந்த தீட்டு கழிச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபர்ஸ்டே சொல்லிருந்தாங்க. சிஸ்டர் டானி நம்மள விட்டு போனதுல இருந்து ஹேர்ல எண்ணெய் வைக்க கூடாது, ஷாம்பு வைக்க கூடாது, தலைக்கு குளிக்க கூடாது. தலைக்கு குளிக்கலாம், அதான் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி தலைக்கு குளிக்க நிறைய யூஸ் பண்ண கூடாதுன்னாங்க. அந்த மாதிரி நிறைய சொல்லிருந்தாங்க மக்களே. குங்குமம்லாம் வைக்க கூடாது, அந்த மாதிரிலாம் சீப்பு வச்சு வார கூடாது, ரொம்ப தூரம் போக கூடாது, ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு எல்லாம் போக கூடாது. ஏன்னா யாருமே வர்க் போல, செல்வி அம்மா ஒர்க் போல, விக்கி ஒர்க் போல, அல்லு ஒர்க் போல, ஆனா இங்க இருக்கோன்றதுனால வீட்லயே எதுவுமே எதுவுமே பண்ணிக்கல, எல்லாமே ஒரே இடத்துல இருந்து இந்த நியர்பை ஷாப்ல மட்டும் எல்லாமே வாங்கி சமைச்சு சாப்பிடுறது அந்த மாதிரியே போச்சு. வெளியவே போக கூடாது, ஏன்னா விக்கி தான் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணா. சோ நாங்க போயிட்டு வெளியே போய் வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னில இருந்து ஒர்க்குக்கு போலாம், ஆக நாளில இருந்து ஒர்க் போலாம், அது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸ்வேஸ் டாடியோட ஏஜ் நிறைய போய் கேட்டிருந்தீங்க, அவருக்கு 51 ஆஃப் செஞ்சுரி தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. டே பிஃபோர் எஸ்டர்டே நைட் இலை போட்டு நம்ம ஃபுல்லா சக்சஸ் அடிக்கு பிடிச்சது எல்லாமே. அந்த நைட் ஃபுல்லா 12 மணி 3 மணி அந்த மாதிரி சங்கூதி பாட்டு பாடி அப்பாவுக்கு அந்த இலை போட்டு அவருக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டே இருந்தோம். ஆனா போட்டோ பாக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி, அதுதான் போட்டோல மட்டும்தான் பாக்க முடியுமா, நம்ம வீடியோஸ்ல பாக்குறது போட்டோல பாக்குறது மட்டும்தான் நம்ம சக்சஸ் அடி. அது கொஞ்சம் ஏத்துக்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம கைய புடிச்சு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தோம், அவரு இப்போ இல்லன்றப்போ ஒரு மாதிரி இருக்கு. அது தெரியல, அது எப்படி சொல்றதுன்னு. எல்லாருமே ஓரளவுக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஓகே இல்ல நம்ம சக்சஸ் அடி நம்ம கூட இல்ல, ஆனா அவர் நம்ம கூட நமக்கு இருக்காரு, நமக்கு வருவாரு, திருப்பி நமக்காக எல்லாமே பண்ணுவாரு, சப்போர்ட்டிவா அப்படின்ற இதுவெல்லாம் இருக்கு. பாசிட்டிவா நேத்து பூஜை பண்ணும் போது அந்த பூசாரி வந்து சொன்னாங்க, ஒருத்தங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபீல் பண்ணி அழுக கூடாது, ஏன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு, அவங்களோட தேவை பர்பஸ்க்கு அவங்க வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்க போயிட்டாங்க, இந்த பூமியில அவங்களோட தேவை முடிஞ்சிருச்சு. அழுதுட்டு இருந்தா அது கண்டிப்பா நம்ம சிக்ஸ் ரேஸ் அடிக்க பிடிக்காது. சீக்கிரமே செல்வி அம்மா நம்ம கூட வந்துருவாங்க, இப்ப அவங்க ஒர்க்குக்குமே போயிடுவாங்க நாளில இருந்து. சோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு டைவர்ஷன் இருக்கும். இதுதான் மக்கள் இப்போ போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த பூஜை பண்ணும் போது கூட நிறைய அந்த சாமி சொன்னாங்க, இந்த பூஜை பண்ண அப்புறம் அப்பா வந்து அவரோட பிளேஸ்க்கு போயிடுவாங்க. இவ்வளவு நாள் வீட்டுல இருந்து உங்களை பார்த்துட்டு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, இப்ப அவங்க பிளேஸ்க்கு போயிட்டு ஹாப்பியா உங்களை அவங்க வந்து சாமி ஆயிட்டாங்க. நீங்க என்ன வேண்டுனாலும் அவங்க கிட்ட நினைச்சுக்கோங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்கப்பா, அந்த மாதிரி பண்ணி கொடுங்கப்பா நினைச்சா உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நேத்து அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க, சொம்பு கலசம் அதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் வாங்கி ஆக்சுவலா சிவன் லிங்கம் மாதிரி வச்சு அதுல பூஜை பண்ணாங்க. அப்புறம் அப்பாவை நம்ம எங்க வச்சிருக்கோமோ அங்க வச்சுட்டு போய் பூஜை பண்ணாங்க, அங்க வச்சு சாமி கும்பிட்டோம் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுல வந்து அந்த கலசம் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு. இவ்வளவு பேர் எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருங்க அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி. எவ்ளோ தேங்க்யூ சொன்னாலும் பத்தாது, நாங்க எல்லா வீடியோலயும் அதை சொல்லிட்டே இருக்கோம், தேங்க்யூ. எங்க லைஃப்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நாங்க எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா சிக்ஸ் வயசு டாடி எங்களுக்கு மட்டும் நாங்க டாடி, ஏன்னா அவர் டாடி டாடின்னு நாங்க நினைக்கிறோம், இப்ப அல்லு நினைக்கிறான் டாடின்னு. எனக்குமே அவர் டாடினா அந்த அளவுக்கு அவர் என்கிட்ட நடந்துகிட்டு அந்த அளவுக்கு என்கிட்ட பாசமா இருந்திருக்காரு. சிக்ஸ் அடி இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேரு உங்களுக்கே பர்சனலா ஒரு லாஸ் ஆன மாதிரி கமெண்ட் எல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் அவ்வளவு பேரை டச் பண்ணி எல்லாருக்குமே அவரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறப்போ ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கு.